பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு எந்தெந்த குறுஞ்செய்தியின் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் காலை வேளையில் சந்தித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2022 தேவனுடைய பெரிய கிருபையினால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்துக்குள்ளே இன்றைக்கு பிரவேசிக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் என் ஆண்டவருடைய கரம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் கையின் பிரயாசம் வருமானத்தோடும் இருப்பதாக என அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் காலையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் ஹிந்தி மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை அறிந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். சரி, ஒரு மாதத்தை நாம் துவங்குகிறோம் அல்லவா. இந்த மாதத்தை குறித்தும் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை குறித்தும் நான் உங்களுக்கு இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்வது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் விட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், மை பீப்புள், ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனம், என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், என்னை சார்ந்திருக்கிற ஜனம், என்னை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசத்தோடு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்த கரங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலையே என்று துவண்டு போயிடாதீங்க. இந்த 2 மாதங்களில் தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஒருபோதும் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்கு பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. வேதம் அழகாக சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நான் வெட்கப்பட்டுருவேனோ, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்ற ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு சஞ்சலம் உங்களை வாட்டி வதைக்கிறது போல இருக்கலாம். ஆனால் முடிவு நன்மையாகத்தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாகத்தான் இருக்கும். அதனால் யோவேல் 2:26 இதையே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் நவம்பர் மாதத்தில் தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்போடு கூட சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு விசை சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் வாக்கு தத்தம் பண்ணிட்டு தம்முடைய வாக்கு தத்தத்தில் மாறினதே இல்லை. ஜெபம் பண்ணிடுவோமா? என்னோடு கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி அதிகாலையில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, நவம்பர் மாதத்தை காண்பது எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. இப்பொழுதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் என்று சொன்னீர் ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக. இந்த மாதத்தில் அவருடைய கையிட்டு செய்கிற வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்துக்கு அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
இந்த மாதத்தில் அவர்களுக்கு என்னென்ன விரும்புகிறார்களோ காரியங்களெல்லாம் கர்த்தர் கை கூடி வர பண்ணிருங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாறாத கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறக்காம மற்றவங்களுக்கு இந்த ப்ராமிஸ் தாட், இந்த குறுஞ்செய்தி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா, ஆங்கில மொழி தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் ஷேர் பண்ணுங்க, ஹிந்தி மொழியில் கேட்டவங்க ஹிந்தியில் இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் சர்ச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நவம்பர் மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.